Hi friends, welcome back to Lovely Tayal channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்கர்ட்ஸ் அண்ட் ஜீன்ஸ்க்கு போட்டுக்கிற ஒரு பேசிக் டாப் தான். அதை இந்த ஃபேப்ரிக்ல இருந்து ஸ்டிச் பண்ண போறேன். இது நம்ம அழகு பூட்டிக்ல இருக்கு. மீட்டர் 125 ருபீஸ் வரும். ரேயான் மெட்டீரியல், 14 கேஜி அந்த இது இருக்கிறது. இதை நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கீழே கொடுக்குறேன். இதுல வந்து 4 கலர் இருக்கு அண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் நம்மளோட பூட்டிக்ல இருக்கு. நான் இன்னைக்கு வந்து இந்த ஃபேப்ரிக்ஸ்லாம் வந்ததுல இருந்தே இருந்தே என்னோட அந்த கிரே கலர் மேல எனக்கு ஒரு கண் இருந்துச்சு. ஸோ அதுல வந்து நான் இன்னைக்கு ஒரு டாப் ஸ்டிச் பண்ணிக்க போறேன். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா நான் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். இதுலேருந்து நான் இப்போ வந்து எடுத்துக்க போகிற மீட்டர் வந்து கரெக்டாக 1.5 மீட்டர் எடுத்துக்க போகிறேன். எனக்கு வந்து எக்ஸ்எல் சைஸ் வரும். ஸோ கொஞ்சம் ஸ்லைட்டாக டபுள் எக்ஸ்எல்னு கூட சொல்லலாம், எனக்கு வந்து எக்ஸ்எல் சைஸ் வரும். ஸோ நான் வந்து 1.5 மீட்டர் எடுத்துக்கிறேன். உங்களோட சைஸ் பொறுத்து உங்களுக்கு அளவு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறது மாறும். ஜஸ்ட் ஒரு பேசிக் சிம்பிள் டாப், ஸ்கர்ட்ஸ் அண்ட் ஜீன்ஸ்க்கு போட்டுக்கிற மாதிரி, இல்லை நீங்கள் வீட்டில் வந்து நைட் பேண்ட்ஸ்க்கு போட்டுக்கிற மாதிரி ஒரு பேசிக் டாப் தான் இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நான் 1.5 மீட்டர் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேறு என்னென்ன ஃபேப்ரிக் இருக்குன்னு தெரியணும்னா நமக்கு அதுக்கு தனி சேனல் இருக்குது அழகு போட்டிக்னு, அதோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து இதை நம்ம 4 மடிச்சு எடுத்துக்க போகிறோம். ரெண்டு பக்கமுமே ஒரே மாதிரி டிசைன்ஸ் தான், இதே ஃப்ளவர் டிசைன்ஸ் தான் வரும். கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே அப்படிலாம் எதுவும் இல்லைங்கிறதுனால ஜஸ்ட் நான் வந்து அதை 4 மடிச்சு எடுத்துக்க போகிறேன். உங்களோட டாப்பை 2 மடிச்சு போட்டிங்கன்னா எந்த அளவு வேணுமோ அதை விட ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அந்த அளவு நீங்கள் அளவு வச்சிங்கன்னா போதும். ஸோ இப்போ இந்த மாதிரி 4 எடுத்துகிட்டு என்னோடய ஒரு பேசிக் டாப்பை வந்து 2 மடித்து போட்டிருக்கேன். ஸோ 2 உள்பக்கம் திருப்பி மடித்து போட்டிருக்கேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே செய்யலை. 2 மடிச்சிருக்கேன். ஸ்லீவ்ஸை வந்து உள்ளே விட்டுருக்கேன். ஸோ டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸ்லீவ்ஸை வந்து உள்பக்கமாக விட்டுருக்கேன். ஸோ இப்போ மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் இறக்கி வச்சுக்கோங்க. இது வந்து காலராக இருக்குது, பட் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு பேசிக் நெக்லைன் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இது எங்கெங்கெல்லாம் முடியுது அப்படின்னு பாருங்கள். நான் வந்து நெக்லைன் வந்து இதிலேயே கட் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும், டாப்லேயே கட் பண்ண மாட்டேன்னு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஆர்ம் ஹோல் முடிகிற இடத்துல இது பண்ணிக்கிறேன். ஸோ அண்ட் ஷோல்டர் முடிகிற இடத்துல ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் மெஷர் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு வந்து இது காலர் நெக்லைனாக இருக்கிறதுனால நான் எப்பயும் வைக்கிற 3.5 வச்சுக்கிறேன். உங்களுக்கு இது காலர் இல்லை அப்படின்னா நீங்கள் சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் காலர் நெக்லைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ சீக்கிரமே நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அதை வச்சு அது எந்த இடத்துல முடியுதோ அதே இடத்துல கரெக்டாக நான் வந்து முடிக்கிறேன். பட் கீழே வந்து கீழே அப்படியே அதில் இருக்கிற மாதிரியே முடிக்காமல் கொஞ்சம் ஏலைன் மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக சைடில் எந்த அளவுக்கு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு கீழே இறக்கியிருக்கேன், அவ்வளவு தான். ஸோ ஆர்ம் ஹோலும் அதில் இருக்கிறபடியே வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே பேக் அளவோட மெஷர்மெண்ட். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணலாம். ஷோல்டரோட ஸ்லோப் வந்து வரைஞ்சிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலும் நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். இது ரொம்ப கச்சின்லாம் இருக்க போகிறதுல ஒரு லூஸ் ஃபிட்டிங்கான ஒரு சிம்பிள் டாப். ஸோ ரொம்ப ஃபிட்டடாக இருக்காது, அதனால தான் நான் வந்து ஃப்ரண்ட் ஆர்ம்ஹோல்லாம் ரொம்ப கேப் விட்டு வரைஞ்சிருக்க மாட்டேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ ஷோல்டர் ஸ்லோப் வந்து கட் பண்ணிக்கோங்க. உங்களோட மெஷர்மெண்ட் குர்த்தா எப்படி இருக்கோ, டாப் எப்படி இருக்கோ அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இதை வந்து இதே குர்த்தியாக ஸ்டிச் பண்ணுறீங்கனாலும் இதே ஃபார்மேட் தான். ஸோ இதை வந்து இது நம்ம போட்டிருக்கிற மெஷர்மெண்ட் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட், அது ரெடிமேட் குர்த்தின்றதுனால அதில் எக்ஸ்ட்ரா எந்த இடமுமே விடலை. நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ ஒரு 1 இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச்சோ விட்டு தைக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுருக்கேன். ஸோ இப்போ ஃப்ரண்ட் ஃபேப்ரிக் மட்டும் எடுத்துகிட்டு நெக்லைன் வந்து ஃப்ரண்ட்டோட ஆர்ம் ஹோல் கட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே ஃபேப்ரிக் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு தெரியும். இது வந்து ரேயான் மெட்டீரியல். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு கீழே இருந்த ஃபேப்ரிக்கில் அப்படியே நான் வந்து ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிக்கிறதுக்கு கட் பண்ண போகிறேன். அவ்வளோ ஃபுல்லாக தேவையில்லைங்கிறதுனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டுருக்கேன். இது நீங்கள் பேட்ச் ஒர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்மளோட நெக்லைன்லாம் இப்போ வந்து அயன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கையும் அதே மாதிரி ஒரு ஓல்டு டாப் அந்த டாப்பை வச்சே தான் நான் வந்து அளவெடுக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளான டாப், ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். நல்ல ஒரு லூஸ் ஃபிட்டிங்கில் ஈஸியாக நீங்கள் கேரி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட், மிடில் பாயிண்ட், அப்புறம் கீழே இருக்கிற இறக்கம் எல்லாமே அதில் இருக்கிறபடியே வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா வந்து சீவிங் அலவன்ஸ் மட்டும் 1 இன்ச் கிட்ட விட்டுருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கும் ஃப்ரண்ட் ஸ்லோப்புக்கும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். 2 பிரித்து வச்சுட்டு ஃப்ரண்ட் ஸ்லோப்புக்கு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் நெக்லைன் கேன்வாஸில் கட் பண்ண போகிறேன். பேக் நெக்லைனுக்கு வந்து ஜஸ்ட் நம்ம கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்லைன் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்குது, இது வந்து தெரியல, டீட்டெயில்டாக புரியல அப்படின்னா நமக்கு சேனலில் தனியாக அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஜஸ்ட் கேன்வாஸை 2 மடக்கி வச்சுட்டு உங்களுக்கு என்ன நெக்லைன் வேணுமோ அந்த அகலம் அந்த உயரம் கொடுத்துட்டு நான் கட் பண்ணி எடுக்கிறேன். டீட்டெயில்டு வீடியோ செப்பரேட்டாக இருக்குது, அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்லைட் யூ கொடுத்து ஒரு சின்ன வி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான்.
அதை அயன் பண்ணி ஒரு ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க, அயன் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டும் மெஷர்மெண்ட், எந்த அளவு மெஷர்மெண்ட் வைக்கிறீங்களோ, இப்போ த்ரீ அண்ட் ஆஃப் வச்சுருக்கேன்னா 7 இன்ச் இருக்கணும் ஸ்டிச் அயன் பண்ணி முடிக்கிறப்போ. அந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு அதை ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு மடித்து வச்சு அடிச்சிருங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி அடித்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட நெக்லைனை. ஸோ இது வந்து நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கூட ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வி நெக்லைன், இந்த மாதிரி ஷார்ப் எஜ் முடிகிறதெல்லாம் ரொம்ப கச்சின் இருக்கும், டேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேக் நெக்லைனுக்கு இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஃப்ரண்ட்டோட ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் ஃபேப்ரிக்கை சென்டரில் நாச் பண்ணி அந்த சென்டர் நாச்சை அப்படியே மிஷினில் வச்சு இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் நெக்லைனோட ஃப்ரண்ட்டையும் ரெண்டாக மடித்து சென்டரில் நாச் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேப்ரிக்கோட சென்டர் நாச்சும் நம்மளோட நெக்லைனோட சென்டர் நாச்சையும் சேர்த்து வச்சு அதுக்கு நேராக ஒரு தையல் போடுங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து ஃபுல் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு எந்த சைடும் நெக்லைன் மாறவே மாறாது. இந்த சைடு இழுத்துக்கிறது, அந்த சைடு இழுத்துக்கிறதுலாம் இருக்காது. நீங்கள் என்ன டிசைன் வைக்கிறீங்களோ அந்த டிசைன் கச்சின்னு இருக்கும். ஸோ இப்போ நடுவில் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னரில் அந்த டிசைனை ஒட்டி நீங்கள் எப்படி கட் பண்ணியிருக்கீங்களோ அதை ஒட்டி ஸ்டிச் பண்ணுங்கள். அது மேலே ஸ்டிச் பண்ணக்கூடாது, அந்த கேன்வாஸை ஒட்டி வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். எந்த இடத்துலலாம் அந்த ஷார்ப் கார்னர் முடியுதோ அந்த இடத்துலலாம் நீடலை கீழே இறக்கிட்டு படலை தூக்கிட்டு திருப்பி நீங்கள் வந்து நீடலை இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுனால. இதில் உங்களுக்கு எந்த திக்னஸில் வேணுமோ அந்த திக்னஸில் நீங்கள் கேன்வாஸ் வாங்கிக்கலாம். கேன்வாஸ் இல்லாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம கிராஸ் பீஸ் வச்சு பண்ணுறோம்ல, அதே தான் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் அதுவும். பட் எனக்கு என்னமோ ஃப்ரண்ட் நெக்லைன் எப்போயுமே கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது எனக்கு கம்ஃபர்டபுளாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்லைன் அதே மாதிரி அச்சு அசலாக இருக்கும். இப்போது ஒரு 1/4 இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் இது பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துலலாம் கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் போட்டு விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு திருப்புறப்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த நடுவில் போட்டுற நெக்லைன் வந்து ஒரு தையல் வந்து இப்போ நீங்கள் கட் பண்ணுறதே போயிடும். ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து நாச்சஸ் போட்டுக்கோங்க. நாச்சஸ் போட்டதுக்கப்புறம் திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நெக்லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போயிடும் அது. ஸோ திருப்பி அந்த கார்னரோட அந்த வீயெல்லாம் இது பண்ணோம்ல, அதெல்லாம் கூட எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் லைக் தட் திரும்பிடும் அது கேன்வாஸுங்கிறதுனால. ஸோ திருப்பி இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம பொட்டிக்கில் இந்த மாதிரி தையல் பொருள் கூட சப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை எதுக்கு உங்களில் சில பேருக்கு அது வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமாங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம பேக் நெக்லைன் வந்து நான் அந்த கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அடிச்சிட்ருக்கிறேன். நல்ல பக்கமும் நல்ல பக்கத்தோட கிராஸ் பீஸையும் வச்சு சேர்த்து அடிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த நல்ல பக்கத்தை சேர்த்து பிரித்து வச்சு அந்த கிராஸ் பீஸோட ஜாயின் பண்ணி விடுறேன். ஸோ இதுவும் திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே ரீசன் தான். நெக்ஸ்ட்டு அதை திருப்பி மடக்கிட்டு ஒரு மடக்கு மடக்கி அப்படியே அடிச்சுட்றோம், அவ்வளோதான். நெக்லைன் வந்து முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு கேன்வாஸ் வேண்டாம், இல்லை பிரியப்படலை அப்படின்னிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அதை. ஸோ பேக் நெக்லைனுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் இதை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு நல்ல பக்கத்தையும் சேர்த்து ரைட் சைடு ஃபேஸிங் இச்சது மாதிரி வச்சு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறோம். ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. எப்பயுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் எந்த இடத்துல முடிக்கிறப்பையும் பேக் ஸ்டிச் போட்டு முடிங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷோல்டரோட சென்டர் பார்ட்டும் நம்மளோட ஸ்லீவோட சென்டர் பார்ட்டையும் வச்சு ஜாயின் பண்ணுறோம். இதில் வந்து சைட் நாச் அடிக்கிறதோ இல்லை எதுவுமே வந்து சைட் ஸ்லிட் அடிக்கிறதோ கிடையாது. ஃபுல்லாக நம்ம ஏ லைன் மாதிரி தான் க்ளோஸ் பண்ண போகிறோங்கிறதுனால மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் ஆகும் இதை கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு, அவ்வளவு தான் ஆகும். உங்களோட டெய்லி வியர்க்கு, உங்களோட காலேஜ் குர்த்திஸ்க்கு, இல்லை வந்து நீங்கள் ஆஃபீஸ் வியர்க்கு ஜீன்ஸ் போடுறீங்கன்னா அதுக்கு டாப்புக்குன்னு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட் டாப்பாக இருக்கும் இந்த மாதிரி மெட்டீரியலில் நீங்கள் இந்த மாதிரி டாப் ஸ்டிச் பண்ணுறப்போ. ஸோ கையை வந்து ரெண்டு சைடும் நான் ஜாயின் பண்ணுறேன். ஷோல்டரோட சென்டர் அண்ட் ஸ்லீவோட சென்டர் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ கையை உங்கள் அளவுக்கு நம்ம 1/2 இன்ச் விட்டுருந்தோன்னா 1/2 இன்ச், 1 இன்ச் விட்டுருந்தீங்கன்னா 1 இன்ச்னு வச்சு அதே அகலத்துக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் அடிச்சிருங்க. கையிலேருந்து கீழ்ப்பகுதி உங்களோட டாப் முடிகிற எண்டு வரைக்கும் நீங்கள் அடிச்சிட வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கையிலேருந்து ஆம் ஹோல் கிட்ட வரைக்கும் அடிச்சிருக்கேன், அப்புறம் அங்கேருந்து கீழே வரைக்கும் பாட்டம் வரைக்கும் கொண்டு வரேன். நெக்ஸ்ட்டு பாட்டத்தை மடித்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறதுனாலும் போடலாம், இல்லை இந்த மாதிரி ரெண்டாக மடக்கி வந்து ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். எது தைக்கிறதுக்குமே ஃப்ளோயாக இருக்கிற எந்த ஃபேப்ரிக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த பேசிக்
ஈஸி டாப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ எனக்கு பிக்சர் எடுக்க மாமா இல்லைங்கிறதுனால நான் அப்படியே இந்த மற்ற ஃபேப்ரிக்ஸ் மேலே உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஒரு டாப், ரொம்ப ஈஸியான ஒரு டாப், நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் லவ்லி தமிழ் சேனலுங்கிற இன்ஸ்டாகிராமுக்கு பிக்சர் அனுப்புங்க, எனக்கு ரொம்ப பார்க்க ஹாப்பியாக இருக்கும். அண்ட் இந்த ஃபேப்ரிக்ஸ் பற்றி எந்த டீட்டெயில்ஸ் தெரியும்னாலும் நான் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அண்ட் வேறு என்னென்ன ஃபேப்ரிக்ஸ் அப்படின்னு பார்க்குறதுக்கு அதோட சேனலோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அண்ட் சீக்கிரமே வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ வச்சு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, இந்த சேனலில் இருக்கிற தையல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குதுன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாவ் அ நைஸ் டே. பாய்.